இந்த வாரம் தியேட்டரில் லால் சலாம் மற்றும் லவ்வர் அப்படிங்கிற ரெண்டு படம் மட்டும் தான் ரிலீஸ் ஆக போகுது. பட் ஓடிடியில் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது, அதோட இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணுச்சுன்னா, இந்த வீடியோக்குள்ள லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அருண் மாதேஸ்வரன் டைரக்ட் பண்ணி தனுஷ், பிரியங்கா மோகன், சிவராஜ்குமார், சந்தீப் கிஷன் அப்படின்னு நிறைய பேர் நடிச்சு தியேட்டரில் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ் ஆன கேப்டன் மில்லர் படம் இந்த வீக்கெண்ட், அதாவது பிப்ரவரி 9 ஃப்ரைடே அமேசான் பிரைமில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா லாங்குவேஜில் ரிலீஸ் ஆக போகுது. இது ஒரு நல்ல படம் தான், கண்டிப்பாக இந்த படத்தை நிறைய பேர் பார்ப்பீங்கன்னு தெரியும். ஸோ பிப்ரவரி 9 ரெடியாக இருங்க. ரவிக்குமார் டைரக்ட் பண்ணி சிவகார்த்திகேயன், ரகுல் பிரீத் சிங், கர்ணா, யோகி பாபு இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகி குடும்பங்கள் மற்றும் குழந்தைகள் கொண்டாடும் வெற்றியாக அமைஞ்ச அயலான் படத்தோட ஓடிடி அப்படின் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா சன் நெக்ஸ்ட்ல பிப்ரவரி 9 ஃப்ரைடே ரிலீஸ் ஆக போகுது. பட் இது தமிழில் மட்டும் தான் ஸ்ட்ரீம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன், மற்ற லாங்குவேஜோட அப்டேட் இன்னும் நமக்கு கிடைக்கல. கிடைச்ச உடனே இந்த சேனலில் அப்டேட் பண்ணுறேன். இந்த படத்துக்காகவும் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. த்ரிவிக்ரம் சினிமாஸ் டைரக்ட் பண்ணி மகேஷ் பாபு, ஸ்ரீலீலா, மீனாட்சி சௌத்ரி நடித்து ஜனவரி 12 தியேட்டரில் ரிலீஸ் ஆகியிருந்த தெலுங்கு படமான குண்டூர் காரம் இந்த படத்தோட ஓடிடி அப்டேட்டை நான் 2 weeks முன்னாடி சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவில் நான் பிப்ரவரி 9 ரிலீஸ் ஆகுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, பிப்ரவரி 9 தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் த்ரிவிக்ரம் சீனிவாஸோட ப்ரீவியஸ் படமான அலாவை குந்தபுரம்லோ படம் மாதிரியே ஒரு ஃபேமிலி ஓரியன்டடான ஃபிலிம். இந்த படம் நம்ம ஃபேமிலியோட பார்க்க இந்த வீக்கெண்டுக்கு பர்ஃபெக்டான படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். பாஷ் தர்ஷன் நடித்து கன்னடத்தில் ரிலீஸ் ஆகியிருந்த கட்டேரா படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி அப்படின்னு எல்லா லாங்குவேஜ்லையும் வர வெள்ளிக்கிழமை பிப்ரவரி 9 அன்னைக்கு Z5 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படத்துக்கு IMDb 8.3 ரேட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகணுன்னு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பரத் மற்றும் ஜனனி நடிச்சிருக்கிற இப்படிக்கு காதல் அப்படிங்கிற ஒரு படம் பிப்ரவரி 9 ஆஹா தமிழ் பிளாட்ஃபார்ம் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. இந்த படத்தை எத்தனை பேர் பார்க்க போகிறீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஆக்டர் விதாத், ஜார்ஜ் மரியம், சேலம் சரவணன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற 1000 பொற்காசுகள் அப்படிங்கிற படம் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற ஒரு OTT ஆப்பில் ஸ்ட்ரீம் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு ஆப் இருக்கிறது எனக்கு எனக்கு தான் தெரிஞ்சுது. இந்த படத்தை எத்தனை பேர் பார்க்க போகிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வாரம் எந்தெந்த படங்கள் OTTல ரிலீஸ் ஆக போகுதுங்கிற இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த படங்களில் நீங்கள் எந்த படத்தை பார்க்க போகிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற படம் இந்த லிஸ்ட்டில் இல்லைன்னா அந்த படத்தோட நேம கமெண்ட் பண்ணுங்கள். அதோட OTT அப்டேட் கிடைச்சா நான் இந்த சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.